இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் கொரோனாவிலிருந்து குணமடைவோர் விகிதம் 95.21% உயர்வு. விஜய் திவாஸ் தினத்தை முன்னிட்டு போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் பிரதமர் மோடி. கொச்சியில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த காங்கிரஸ் மேயர் வேட்பாளர். உண்மையான விவசாய அமைப்புகளுடன் தொடர்ந்து பேச தயார் என மத்திய அமைச்சர் தோமர் பேட்டி. வணக்கம், விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 99.32 லட்சமாக உயர்ந்துள்ள நிலையில் இதுவரை 94.56 லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. தற்போது புதிய பாதிப்பு 30,000 கீழ் குறைந்துள்ளது. அதே சமயம் நாடு முழுவதும் குணமடையும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 99.32 லட்சமாக உயர்ந்துள்ளது. மொத்த பாதிப்பு 99.32548 உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 26,382 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 387 பேர் மரணமடைந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 144,096 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 94,56,449 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 33,813 பேர் குணமடைந்துள்ளனர். புதிய பாதிப்புகளை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 3,32,002 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு 1.45% உள்ளது. குணமடையும் விகிதம் 95.21% உயர்ந்துள்ளது. பாகிஸ்தானுடனான போரில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விஜய் திவாஸ் தினத்தை முன்னிட்டு தேசிய போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். கடந்த 1971 பாகிஸ்தானுடன் நடந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 16 விஜய் திவாஸ் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி போர் நினைவிடத்தில் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். அவ்வகையில் இன்று 50வது விஜய் திவாஸ் தினம் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிட மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. இன்று காலை அங்கு சென்ற பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் அந்த வீரர்களின் நினைவு ஜோதியை ஏற்றி வைத்தார். இந்த ஜோதியானது போரில் உயிர் நீத்த வீரர்களின் ஊர்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இதேபோல் நாடு முழுவதும் பல்வேறு நினைவு நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. முன்னாள் படை வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதுடன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். இசை நிகழ்ச்சிகள், கருத்தரங்குகள், கண்காட்சிகள், தளபாட கண்காட்சிகள், மாநாடு மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள பிரச்சினை பாஜகவின் வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம் என காங்கிரஸ் கட்சியின் மேயர் வேட்பாளர் வேணுகோபால் தெரிவித்தார். கேரள உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் ஆளும் இடதுசாரி கூட்டணி வேட்பாளர்கள் அதிக இடங்களில் முன்னிலை பெற்றனர். மதியம் வெற்றி நிலவரங்கள் வெளியாக தொடங்கின. இந்நிலையில் கொச்சி மாநகராட்சியில் காங்கிரஸ் கட்சியின் மேயர் வேட்பாளர் என் வேணுகோபால் வடக்கு தீவு வார்டில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரிடம் தோல்வியடைந்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக கொச்சி மாநகராட்சி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி வசம் உள்ளது. குறிப்பிடத்தக்கது, தோல்வி குறித்து வேணுகோபால் கூறும்போது என்ன நடந்தது என்று என்னால் இப்போது சொல்ல முடியாது. கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. வாக்குப்பதிவு எந்திரத்தில் சிக்கல் ஏற்பட்டது. அதுதான் பாஜகவின் வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம். வாக்களிக்கும் எந்திரத்தில் உள்ள பிரச்சனை தொடர்பாக நீதிமன்றம் செல்வது குறித்து இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. என்ன நடந்தது என்பதை முதலில் சரிபார்க்க வேண்டும் என்றார்.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் நலன்களுக்கு எதிரானவை என கருதி அவற்றை திரும்ப பெற வேண்டும் என்று வட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் குரல் கொடுத்து வருகின்றனர். இது சுமார் 40 விவசாய அமைப்புகளைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த 40 அமைப்புகளில் இடம்பெறாத ஒரு அமைப்பு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பாரதிய கிசான் யூனியன் ஆகும். இதன் பிரதிநிதிகள் மத்திய விவசாய அமைச்சர் நரேந்திர சிங் தோமரை நேற்று சந்தித்து ஒரு மனு அளித்தனர். அந்த மனுவில் அவர்கள் வேளாண் சட்டங்கள் பற்றியும் குறைந்தபட்ச ஆதரவு விலை முறை தொடர்பாகவும் சில ஆலோசனைகளை கூறியுள்ளனர். அவற்றில் முக்கியமானவை சர்ச்சை ஏற்பட்டால் சிவில் நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கு விவசாயிகளுக்கு வாய்ப்பு தரலாம், சிறிய நகரங்களிலும் கிராமங்களிலும் விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு சந்தையின் தலைவருக்கு வழங்கும் அதே முக்கியத்துவத்தை உள்ளாட்சி அமைப்பின் தலைவருக்கும் தரலாம், பாசனத்துக்கு மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும், விளைபொருட்களின் தரம் கொள்முதல் மையத்தில் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும், அப்போதுதான் விவசாயிகள் விற்பனை செய்வதில் பிரச்சனை வராது என்று யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பை தொடர்ந்து அந்த அமைப்பின் தலைவர் பவன் தாக்கூர் நிருபர்களிடம் கூறும் போது வேளாண் சட்டங்கள் பற்றி அமைச்சர் விரிவாக விளக்கினார். அந்த சட்டங்கள் உண்மையிலேயே நல்ல சட்டங்கள் என உணர்ந்தோம். எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தன, அவற்றை அமைச்சர் தீர்த்து வைத்தார். எங்களுடைய கோரிக்கைகளை கவனிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் என கூறினார். இதைத் தொடர்ந்து மத்திய விவசாய அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள பாரதிய கிசான் யூனியன் அமைப்பினருக்கு அமைச்சர் தோமர் நன்றி தெரிவித்தார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இந்த சட்டங்களுக்கு ஆதரவு இருக்கிறது. மேலும் உண்மையான விவசாய அமைப்புகளை சேர்ந்தவர்களுடன் அரசு பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு தயாராக உள்ளது. திறந்த மனதுடன் தீர்வு காண்பதற்கும் தயாராக இருக்கிறது என அமைச்சர் தோமர் தெரிவித்தார் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த 20 ஆண்டுகளில் உலகின் மூன்று முன்னணி பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறும் என ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்தார். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஃபேஸ்புக் நிறுவனம் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸில் 9.99% பங்குகளை வாங்க ரூபாய் 43,574 கோடி முதலீடு செய்வதாக அறிவித்தது. இந்நிலையில் ஃபேஸ்புக் ஃபியூவல் பார் இந்தியா 2020 நிகழ்வில் ஃபேஸ்புக் நிறுவன தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜகர்பர்க் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் முகேஷ் அம்பானி ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் நிறுவன தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜகர்பர்க் பேசிய போது ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் உடனான கூட்டணி மூலம் இந்தியாவில் இயங்கி வரும் பல லட்சம் சிறு வியாபாரங்களுக்கு உதவியாக இருக்க முடியும். பெருந்தொற்று பாதிப்புக்கு பின் சிறு தொழில் முனைவோர்களுக்கு டிஜிட்டல் தளங்கள் அவசியமானது. சிறு வியாபாரங்களுக்கு உதவி செய்வதே ஃபேஸ்புக்கில் எங்களின் நோக்கம். இதற்கு இந்தியாவை தவிர சிறந்த இடம் இருக்க முடியாது என்று குறிப்பிட்டார். அவரை தொடர்ந்து பேசிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி கூறும்போது வாட்ஸ்அப்பில் இந்தியாவில் பல மில்லியன் சந்தாதாரர்கள் உள்ளனர். ஜியோ நிறுவனமும் பல மில்லியன் சந்தாதாரர்களை கொண்டுள்ளது. ஜியோ மற்றும் ஃபேஸ்புக் கூட்டணி பொது முடக்கத்தின் போது எவ்வாறு செயல்பட்டன என்பதற்கு எங்களுடைய சொந்த உதாரணம் உள்ளது. ஃபேஸ்புக்கின் முதலீடுதான் இந்த இயக்கத்திற்கு காரணமாக அமைந்தது. ஜியோவுக்கு மட்டுமல்ல, இதுவரை இல்லாத அளவுக்கு இந்திய அந்நிய நேரடி முதலீட்டிற்கும் ஜியோ மற்றும் ஃபேஸ்புக் இடையிலான எங்கள் கூட்டு முக்கியமானது. இது இந்தியா, இந்தியர்கள் மற்றும் சிறு இந்திய வணிகங்களுக்கு சிறந்தது என்பதை நிரூபிக்கும். எங்கள் நிறுவனத்தை கட்டி எழுப்பியதில் நான் கற்றவற்றை இந்தியா முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன். 3 அடிப்படை கொள்கைகள் முக்கியமானவை. தொழில் முனைவோருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருப்பது முக்கியம். எது செய்தாலும் அடுத்தவரின் உணர்வு அறிதல் மற்றும் படைப்பாற்றல் முக்கியம். உறவு, நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் முக்கியத்துவம் பிரதமர் மோடியின் டிஜிட்டல் இந்தியா திட்டம், இந்தியாவில் இல்லாத போது
கொரோனா போன்ற தொற்று ஏற்பட்டு இருந்தால் நாடு முழுவதும் பின்னடைவை சந்தித்து இருக்கும். அடுத்த 20 ஆண்டுகளில் உலகின் மூன்று முன்னணி பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறும் என தெரிவித்தார். ரூபாய் நோட்டுகளின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மின்னணு முறையிலான பண பரிமாற்றத்தை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது. இதன் விளைவாக கூகுள் பே, பேடிஎம், போன் பே என பல்வேறு செயலிகள் அறிமுகமாகின. இந்த நிலையில் இந்திய தபால் துறை மற்றும் இந்திய தபால் துறை வங்கி சார்பிலும் தற்போது புதிதாக ஒரு செயலி அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. அந்த செயலியின் பெயர் டாக் பே. இதை மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் நேற்று தொடங்கி வைத்தார். அப்போது அவர் கூறிய போது, இந்த செயலி மூலம் தபால் வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் தங்கள் உறவினர்களின் வங்கி கணக்குகளில் பணம் செலுத்தலாம். கடைகளில் பொருட்கள் வாங்கிவிட்டு QR குறியீட்டை ஸ்கேன் செய்து மின்னணு முறையில் பணம் செலுத்தலாம் என்று அவர் கூறினார். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் கேந்திரிய வித்யாலயங்களின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் என மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார். மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலய பள்ளிகள் தொடங்கப்பட்டு 57 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இதையொட்டி உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கேந்திரிய வித்யாலயா தொடக்க நாள் நடந்தது. அதில் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய போது, இந்தியாவின் முழு மாற்றத்திற்கு IIT-கள் கருவியாக இருப்பது போல் தேச வளர்ச்சிக்கான கருவியாக கேந்திரிய வித்யாலயாக்கள் திகழ்கின்றன. புதிய தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியாவின் எதிர்காலத்துக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் கேந்திரிய வித்யாலயாக்களின் பங்கு முக்கியமானதாக இருக்கும். CBSE 10 மற்றும் 12 வகுப்பு பொது தேர்வுகளில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகமானதாக இருக்கிறது. இது மற்ற பள்ளிகளுக்கு முன் உதாரணமாக அமையும் என்றவர் பேசினார். டெல்லி அரசின் கல்விக் கொள்கை குறித்து விவாதிக்க தயார் என்று உத்தரப்பிரதேச அமைச்சர்களுக்கு துணை முதலமைச்சர் மனு சிசோடியா சவால் விடுத்துள்ளார். மேலும் அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் இரு மாநில அரசுகளும் மேற்கொண்டுள்ள முன்னேற்றம் குறித்து விவாதிக்க December 22 உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவுக்கு வருவதாக டெல்லி துணை முதலமைச்சர் மனு சிசோடியா தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் துணை முதலமைச்சர் சிசோடியா ஆகியோரை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு செல்லுமாறு உத்தரப்பிரதேச அடிப்படை கல்வி அமைச்சர் சதீஷ் திவிவேதி அழைத்ததை தொடர்ந்து சிசோடியா இவ்வாறு அறிக்கை விடுத்துள்ளார். கல்வி வசதிகளின் முன்னேற்றம் குறித்து டெல்லிக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் இடையில் ஒப்பீடுகளை கெஜ்ரிவால் மேற்கொண்டதை அடுத்து திவிவேதி அவர்களை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பள்ளிகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். முன்னதாக 2022 இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மீண்டும் 50 ரூபாய் உயர்வு. சந்திராபூர் மூல் நெடுஞ்சாலையில் நடந்த சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு, ஒருவர் படுகாயம். ஜல்கான் முன்னாள் மேயரின் சகோதரர் அனில் சௌத்ரி ஹோட்டலில் ரகளையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் வீடுகளுக்கு 14.2 கிலோ எடையிலும் ஹோட்டல்கள் மற்றும் இதர வர்த்தக பயன்பாடுகளுக்கு 19 கிலோ எடையிலும் மலைப்பாங்கான இடங்களில் உள்ள வீடுகளுக்கு 5 கிலோ எடையிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. இந்திய குடும்பங்கள் வருடத்திற்கு 12 சிலிண்டர்களை மானிய விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். 12 சிலிண்டருக்கு பிறகு ஆர்டர் செய்யும் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் மானியம் இல்லாமல் தான் வாங்க முடியும்.
சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலையின் அடிப்படையில் மானியம் இல்லாத சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் வர்த்தக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மாதம் தோறும் மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி சிலிண்டர் விலை நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சிலிண்டர் விலையில் மாற்றமில்லாமல் இருந்தது. இந்த நிலையில் இந்த மாதத்துக்கான எரிவாயு சிலிண்டர் விலை கடந்த 1ஆம் தேதி மாற்றி அறிவிக்கப்பட்ட நிலையில் மானியம் இல்லாத சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 644 ரூபாயாக உயர்த்தப்பட்டு இருந்தது. இதற்கிடையில் இந்த மாதம் முடிவதற்குள் மீண்டும் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் மும்பையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்ந்து தற்போது 694 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே எரிவாயு சிலிண்டர் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக அதிர்ச்சியில் இருக்கும் மக்களுக்கு எரிவாயு சிலிண்டரின் தொடர் விலை ஏற்றம் இன்னும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. சென்னை, டெல்லி, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களிலும் சமையல் எரிவாயு விலை மீண்டும் உயர்ந்திருக்கிறது. அதே போல 5 கிலோ கமர்ஷியல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் ஹோட்டல் உள்ளிட்ட வர்த்தக நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படும் 19 கிலோ எரிவாயு சிலிண்டர் விலையும் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. சென்னையை சேர்ந்த சிறுமி லட்சுமி சாய்ஸ்ரீ 58 நிமிடங்களில் விதவிதமாக 46 வகையான உணவுகளை சமைத்து காட்டி சாதனை புரிந்துள்ளார். இந்த சாதனை யூனிகோ உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் தமிழகம் முழுவதுமே பள்ளிகள் ஆன்லைனில் பாடம் நடத்தி வந்தன. பள்ளிகள் மதியத்திற்குள் தங்களது வகுப்பு பாடங்களை ஆன்லைனில் நடத்தி முடித்து விடுவதாலும் கொரோனா ஊரடங்கு காலத்தில் பெரும்பாலான நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களை வீட்டில் இருந்தே பணி செய்ய பணித்திருந்தன. இந்நிலையில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடன் அதிக அளவில் நேரம் செலவிடுவதற்கும் இந்த ஊரடங்கு காலம் நல்ல வாய்ப்பாக அமைந்திருந்தது. அப்படி சிறுமி லட்சுமி சாய்ஸ்ரீ அவரது தாயார் சமையல் வேலைகளில் ஈடுபடும் பொழுது அருகில் இருந்து பார்த்தபடியே சிறு சிறு உதவிகளை செய்து வந்தார். இந்நிலையில் சமையல் கலை ஈர்க்கவே தொடர்ந்து சமையல் செய்முறைகளை தெரிந்து கொண்டு தனது தாயாரிடம் பயிற்சி எடுத்து வந்தார். முன்னதாக கேரளாவை சேர்ந்த சிறுமி ஜான்வி 1 மணி நேரத்தில் 30 வகையான உணவுகளை தயாரித்ததே சாதனையாக இருந்தது. சிறுமி லட்சுமி சாய்ஸ்ரீ 58 நிமிடங்களில் 46 வகையான உணவுகளை தயாரித்து அந்த சாதனையை தகர்த்தெறிந்துள்ளார். சந்திராபூர் மூல் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட கார் டிராக்டர் விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் சந்திராபூரில் உள்ள சந்திராபூர் மூல் நெடுஞ்சாலையில் நேற்றிரவு கார் மீது டிராக்டர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் வந்த சிறுவன் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் கார் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். பின்னர் அப்பகுதி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு விரைந்த காவலர்கள் உடல்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கார் ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பால்கர் மாவட்டம் வட்வான் பகுதியில் துறைமுகம் கட்டுவதற்கு மீனவ கிராமத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் வசாய் பகுதியில் உணவு விடுதி நடத்தி வருபவர்களும் ஆதரவு அளித்து வருகின்றனர். பால்கர் மாவட்டம் வட்வான் பகுதியில் துறைமுகம் அமைக்கும் பணிகள் துவங்கிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ கிராமத்தினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியை சேர்ந்த மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி துறைமுக பணிகளை தடுத்து நிறுத்தியுள்ளனர். வசாய் விரார் பகுதியை சேர்ந்த கிராம மக்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனித சங்கிலி அமைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். கடற்கரை பகுதியில் கிராமத்தினர் அணிவகுத்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இதனால் கடற்கரை பகுதியில் கடும் பரபரப்பு நிலவியது. வெர்சோவா பகுதியில் உள்ள பள்ளி 3000 மாணவ மாணவியரின் கல்வி கட்டணத்தில் 1,08,00,000 ரூபாயை தள்ளுபடி செய்துள்ளது. மும்பை யாரி ரோடு பகுதியில்
Children Welfare Center பள்ளியில் பெரும்பாலும் அப்பகுதியில் உள்ள மீனவர்களின் குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளியில் நிதி நெருக்கடி ஏற்பட்ட நிலையிலும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் தடையின்றி வழங்கப்பட்டது. இந்நிலையில் 3000 மாணவர்களின் 3 மாத பள்ளி கட்டணத்தை பள்ளி நிர்வாகம் தள்ளுபடி செய்துள்ளது. அப்பள்ளியில் 1981 ஆண்டு முதல் முதல்வராக பணியாற்றி வரும் அஜய் ஜவஹர் பெற்றோர்களின் கஷ்டத்தை உணர்ந்து இந்த முடிவை பள்ளி நிர்வாகம் எடுத்துள்ளதாக தெரிவித்தார். பல பெற்றோர் ஒரு மாத பள்ளி கட்டணம் செலுத்த முடியாத நிலையில் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். பீவண்டியில் தடையை மீறி குத்து சண்டை நிகழ்ச்சி நடத்திய ஏற்பாட்டாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பீவண்டியில் தடையை மீறி குத்து சண்டை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர் சல்மான் மோமீன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது குறித்து காவல்துறையினர் கூறிய போது கிட்போய் நகர் யாகா காம்பவுண்ட் பகுதியில் நடைபெற்ற 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதாகவும் இதனை சட்டமன்ற உறுப்பினர் மகேஷ் ஷவுக்குலே தொடங்கி வைத்ததாகவும் தெரிவித்தனர். ரசிகர்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் இருந்தனர். இந்நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பித்ததாக மண்டல காவல்துறை துணை ஆணையர் யோகேஷ் சவான் தெரிவித்தார். ஜல்கானில் உள்ள ஹோட்டலில் முன்னாள் மேயர் அனில் சௌத்ரி ரகளையில் ஈடுபட்டதாக அவர் மீதும் 10 நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜல்கானில் உள்ள கெடி சிவாரா ஹோட்டலில் கடந்த 13 தேதி முன்னாள் மேயர் அனில் சௌத்ரி ரகளையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அனில் சௌத்ரி மற்றும் 10 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனில் சௌத்ரியின் சகோதரர் சந்தோஷ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். அனில் சௌத்ரி மற்றும் முகேஷ் மாலி இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ரகளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது குறித்த வைரல் வெளியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகேஷ் மாலி ஜல்கான் மாநகராட்சி உறுப்பினர் சுனில் மாலியின் சகோதரர் ஆவார். அவுரங்காபாத் மாவட்டம் கேல்கான் கிராமத்தை சேர்ந்த பெண் காவலர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவுரங்காபாத் மாவட்டம் சில்லோட் தால்காவிற்குட்பட்ட கேல்கான் கிராமத்தை சேர்ந்த பெண் காவலரை நபர் ஒருவர் திட்டியதை தொடர்ந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து விஷம் அருந்தி அவரை மீட்டு கிராமத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். குற்றம் சாட்டப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். இந்நிலையில் ஆத்திரம் அடைந்த கிராமத்தினர் குற்றம் சாட்டப்பட்ட நபரின் வீட்டை அடித்து சேதப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து அந்த நபர் மீது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராமத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். 30 ஆண்டுகள் ஏமாந்தது போதும், வெளியூர்காரர்களுக்கு இனி இங்கு இடமில்லை, நாங்குநேரி தொகுதி எங்களுக்குத்தான் என்று தேர்தல் பணி துவங்கும் முன்பே நெல்லை மாவட்ட காங்கிரஸில் உள்கட்சி பூசல் தொடங்கியதால் தொண்டர்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். அதாவது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு சமீபத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரூபி மனோகரன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இருப்பினும் 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக ரூபி மனோகரன் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார். இதற்காக நெல்லையில் அவ்வப்போது முகாமிட்டு பல்வேறு போராட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார். இதற்கிடையில் ரூபி மனோகரனுக்கு மீண்டும் சீட் வழங்க உள்ளூர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதாவது இடைத்தேர்தலில் வெளியூர் நபரான ரூபி மனோகரன் போட்டியிட்டதால்தான் தோல்வியடைந்து விட்டதாகவும் இனி நாங்குநேரி தொகுதியில் உள்ளூர் நிர்வாகிகள் தான் போட்டியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர்
வாணுமா மலை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணகுமார், முன்னாள் மாவட்ட தலைவர் மோகன் குமார ராஜா, மாநில விவசாய அணி செயலாளர் பால்ராஜ், ஓபிசி பிரிவு மாநில துணைத் தலைவர் காமராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நிர்வாகிகள், நாங்குநேரி தொகுதியில் உள்ளூர் நிர்வாகிகள் போட்டியிட்டால் மட்டும்தான் காங்கிரஸ் வெற்றி பெறும், வெளியூர் நபர்களை நிறுத்தினால் நிச்சயம் தோல்வியடைவோம் என்று கூறினர். கூட்டத்தின் இறுதியில் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிக்கு உடனடியாக மாவட்ட தலைவரை நியமிக்க வேண்டும், வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் நாங்குநேரி தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கி அதில் உள்ளூர் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும், அனைத்து பூத் கமிட்டி நிர்வாகிகளும் நியமிக்கப்பட வேண்டும் ஆகிய மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் வாணுமாமலை பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில், நாங்குநேரி இடைத்தேர்தலில் துரதிருஷ்டவசமாக எங்கள் வேட்பாளர் தோல்வியை தழுவினார், அதன் பிறகு தொடர்ந்து அவர் இந்த பகுதியில் முகாமிட்டு மீண்டும் இந்த தொகுதியில் அவரே வேட்பாளர் முறையில் செயல்பட்டு வருவதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தொகுதியில் பல முன்னணி தலைவர்கள் இருக்கின்றனர். நாங்கள் 19 பேர் தேர்தலில் போட்டியிட தலா 25,000 ரூபாய் பணம் கட்டினோம். ஆனால் மண்ணின் மைந்தர்களுக்கு சீட்டு கிடைக்கவில்லை. மீண்டும் வரும் தேர்தலில் மண்ணின் மைந்தர் குறைந்தபட்சம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கினால் நிச்சயம் வெற்றி பெறுவோம். தொடர்ந்து தொகுதி முழுவதும் பல இடங்களில் கூட்டம் நடத்தி மாநில தலைமை மற்றும் அகில இந்திய தலைமைக்கு கோரிக்கையை வலியுறுத்துவோம். எங்கள் எதிர்ப்பை மீறி வெளியூர் நிர்வாகிகளை அறிவித்தால் பல்வேறு வகையில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்போம். மாற்று வேட்பாளர்களை அறிவிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். கடந்த 30 ஆண்டுகளாக நாங்குநேரி தொகுதியில் மண்ணின் மைந்தர்கள் சேவை செய்ய முடியவில்லை. எங்கள் தலைமுறையாவது வருங்காலத்தில் இந்த தொகுதியை ஆள வேண்டும். நாங்குநேரி தொகுதி வாக்காளர்களிடம் ஆலோசனை நடத்திய போது பெரும்பாலானோர் வெளியூர்காரர்கள் நிறுத்தியதால்தான் இடைத்தேர்தல் தோல்வியடைந்து விட்டதாக கருத்து தெரிவித்தனர். இதை எங்கள் தலைமைக்கு கொண்டு செல்வோம். தொண்டர்களின் கருத்தை இதுவரை சரியான முறையில் தலைமைக்கு எடுத்து செல்லவில்லை. எங்களுக்குள் பிரிவு இல்லை. நாங்கள்தான் காங்கிரஸ் என்று தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் எனது தலைமையில் மூன்றாவது அணி கட்டாயம் அமையும் என நெல்லையில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் பேட்டியில் தெரிவித்தார். சீரமைப்பும் தமிழகத்தை என்ற முழக்கத்துடன் நான்காவது நாளாக தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் நெல்லை அன்பு நகர் தனியார் திருமண மண்டபத்தில் இளைஞர்கள் மற்றும் பெண்களை சந்தித்து தலை நிமிரட்டும் தமிழகம் என்ற தலைப்பில் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் எனது தலைமையில் மூன்றாவது அணி கட்டாயம் அமையும் எனவும், நல்லவர்களோடு இணைந்து மூன்றாவது அணி அமைப்போம் எனவும் தெரிவித்தார். ஓவைசியோடு கூட்டணி வைப்பது குறித்து இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும், ரஜினியோடு கூட்டணி அமையும் பட்சத்தில் இருவரில் யார் முதல்வர் என்பதை பேசி முடிவெடுப்போம் என்றும் தெரிவித்தார். சின்னம் வழங்கப்படாத விவகாரம் தொடர்பாக 4-5 நாட்களில் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும், வரும் தேர்தலில் மக்கள் மாற்றத்தை நிகழ்த்துவார்கள், மக்கள் சக்தியை நம்பியே நாங்கள் களம் இறங்குகிறோம், எங்கள் கட்சி யாருக்கும் பி டீம் அல்ல, நாங்கள் எப்போதும் நாங்கள்தான் ஏ டீம் என்றார். தேர்தல் வாக்குறுதியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் இலவசமாக வழங்குவது உள்ளிட்டவைகள் இடம்பெறும் என தெரிவித்தார். மேலும் திமுகவுடன் உங்கள் கட்சி கூட்டணி அமைக்குமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு, கூட்டணி குறித்து பேசுவதற்கான தருணம் இது அல்ல என்றும், கூட்டணி குறித்து முடிவு செய்தால் கண்டிப்பாக வெளிப்படையாக அறிவிப்போம் எனவும் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடுவேன் என்று மனசாட்சிப்படி நான் ஒரு சட்டமன்ற தொகுதியில்தான் போட்டியிடுவேன் எனவும் தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் கொரோனாவிலிருந்து குணமடைவோர் விகிதம் 95.21% உயர்வு. விஜய் திவாஸ் தினத்தை முன்னிட்டு போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் பிரதமர் மோடி. கொச்சியில் ஒரு ஓட்டு
வித்தியாசத்தில் தோல்வியடைந்த காங்கிரஸ் மேயர் வேட்பாளர். உண்மையான விவசாய அமைப்புகளுடன் தொடர்ந்து பேச தயார் என மத்திய அமைச்சர் தோமர் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். வணக்கம்.